இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் இப்போது ஒவ்வொரு தங்கச்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அதை எப்படி மாயன் டீல் பண்ண போகிறாரு, அவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையான மாறன் பிரச்சனையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி கதை ஒரு பக்கம் போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யாவுக்கு கார்த்திகோட காதலை ஏற்றுக்கலான்னு மனசில் லைட்டாக தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நாச்சியார்லேருந்து மாயன்லேருந்து யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நீ முத்துராசை லவ் பண்ணி செஞ்ச காரியெல்லாம் போதும், இதோட தயவு செஞ்சு பேசாமல் இருமா அப்படின்றவாங்க. இன்னொரு பக்கம் சரண்யாவுக்கு இந்த காதல் நல்ல காதலாக கெட்ட யாருமே முடிவு பண்ணுற அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்த இடத்துல நடக்கிற விஷயம்லாம், ஆனால் நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் இருக்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் கடைசி விஷயம் தான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அடுத்த வாரத்துலேருந்து கத்தியை தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க. மாறனுக்கு ஒரு ஆப் அடிச்சுட்டு சைடில் கத்தியை தேட, கத்தி வந்து எங்கே இப்போ கோயில் ஜெயிலுன்னு சொன்னதெல்லாம் வந்து சும்மா கோயில் ஜெயிலுங்கிறது ஒரு பொய்யாக வந்து எடுத்து கொடுனாரு. எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக நமக்கு தெரியவே இல்லை. ஸோ எங்கே இருக்காரு, ஒரு வேளை வந்து இந்த ஊருக்குள்ளே தான் யாரோ கடத்தி வச்சுருக்காங்க, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அதனால் அவர் கோமாவில் இருக்காரு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தகவலை சொல்லிட்டு அதுலேருந்து அடுத்து என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, அவர் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வராரு, எஸ்கேப் ஆகிறாரு அப்படின்னு கதை போய் ராஜு வெளில வந்துன்னா அவரை நடிக்க வச்சு வெளில கூட்டுற போகிறாங்க. ஆனால் காயத்ரிக்கு நிறைய அதிர்ச்சி ட்விஸ்ட்டுகள்லாம் காத்திருந்து வருவாரா மாட்டாரா, மாயன் போய் தான் சொன்னாரா கோயில் ஜெயிலுன்னு தெரிஞ்சப்பறம் அவங்க அதிர்ச்சியில் இருக்கும் போது கடைசியாக கத்தி வருவார்னு தோணுது. உங்களுக்கு இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? கூடவே கத்தி கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுனா யார் ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ராஜுவை தவறங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்